ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து 30 வருஷத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு, ஒரே ஒரு குறை எனக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு மலையாளம் படம் கூட பண்ணணும், அது ஒரு நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு ரைட்டர், நல்ல ஒரு பேனர் இது பண்ணணும்னு சொல்லி எப்போவுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் எப்போவுமே எனக்கு. ஸோ இந்த ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து கோகுலம் கோபாலன் அவரோட பேனரில் வந்து டைரக்டர் ஹரிஹரன் உடையது மிஸ்டர் மம்முட்டி ஆஸ் த ஹீரோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் பழசி ராஜா, இப்போது மலையாளம் ஃபீல்டில் வந்து ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம்ஸ், காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் ரெண்டு பேர் வந்து மிஸ்டர் வாசுதேவன் நாயர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரோ அந்த ஸ்கிரிப்டு தகுந்த மாதிரி லொக்கேஷன்ஸ், ஈவன் உள்ளே இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கேரக்டர்ஸோட வாண்ட், அதாவது வந்து ஒரு கேரக்டர் வேணும்னா அவர் மிஸ்டர் வாசுதேவன் நாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்றத அவர் எழுதியிருக்கார். ஸோ அவர் எழுதின ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கோசம் சில மாதங்கள் வந்து ஷூட்டிங் கூட போஸ்ட்போன் பண்ணி ஒரு சில வீட்டு லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவர் டிஸ்கிரைப் பண்ணால் அதை வந்து சப்போஸ் மழை வந்ததுனால போஸ்ட்போன் ஆகி, அந்த மாதிரி அந்த படம் வந்து ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக எல்லோரும் அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு கேமராமேனாக இருக்கட்டும், ரைட் ஃப்ரம் த டிரைவர்லேருந்து மேலே ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லோரும் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு வந்து இந்த சிவாஜி படத்துக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் எனக்கு வந்தது. கேரக்டரைசேஷன் வந்து படத்தில் வரும்போது ஒரு ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காரு நடந்த மேட்ரு. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லன் சொல்லும்போது அந்த ஆளோட ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பதவி மேலே ஒரு ஒரு லக்ஸுரி மேலே வர ஒரு ஆசையாக தான் அந்த ஆள் வில்லனாக காட்டுறாங்க தவிர வேறு மாதிரி வில்லனிக்காக இல்லது. ஸோ அந்த அந்த ஒரு கேரக்டரைசேஷனை வந்து ஈவன் ஃபேஸ் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜில் கூட வந்து ரெகுலர் வில்லன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து மிஸ்டர் ஹரிஹரன் சார் வந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னா, அது வாசுதேவ் நாயர் சாரோட ரூல், அவரோட ஆர்டர், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மெயின் ஒரு வீடு கட்டும்போது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு லேண்டு வேணுமோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ரைட்டர் தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் ரைட்டர்கிட்ட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிது.